வணக்கம். கோவைத்தம்பி தயாரிப்பில் ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் இசைஞான இளையராஜா இசையில் வெளிவந்த பயணங்கள் முடிவதில்லை. இந்த படத்தில் கவிஞர் முத்துலிங்கம் எழுதி எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடின மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து அப்படிங்கிற பாட்டை பற்றி பார்க்கலாம். இந்த பாட்டுக்குள்ளே இசைஞான இளையராஜா என்னென்ன உத்திகள்லாம் கையாண்டிருப்பார், அதே மாதிரி எஸ்பி பாலசுப்ரமணியம் இந்த பாட்டில் இருமிருப்பார்னு பல பேர் சொல்கிறாங்க, இல்லை வேற என்னென்னமான சிறப்பம்சங்கள்லாம் அந்த பாட்டுக்குள்ளே பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயாரிப்பாளரும் கதாசிரியருமான கோவைத்தம்பி இசைஞான இளையராஜா கிட்ட என்ன மாதிரி சொன்னார், இதையெல்லாம் சேர்த்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமான பாட்டு இந்த பாட்டு. ஏன் அப்படின்னா, இருமலுக்கு தமிழ் சினிமாவில் வந்திருக்கக்கூடிய பாட்டு இந்த பாட்டு. இருமுனா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டிங்கே இல்லையே பாடுறதே கட் பண்ணிடுவாங்க, ஆனால் இருமலையே இசையாக்கியிருப்பார் இசைஞான இளையராஜா. இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா, சாதாரண பாடகராக இருக்கக்கூடிய மோகனை ஒரு பெரிய பிரபலமான பாடகராக உயர்த்துவாங்க. பூர்ணிமா ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல் வரும். இந்த நேரத்தில் இவருக்கு ரத்த புற்றுநோய் வந்துடும். வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் இவங்க அவங்க வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம், தவிர்த்துருவோம்னு நினைப்பார் மோகன். இந்த மாதிரியான பாட்டு இந்த பாட்டு. இந்த பாட்டை சிந்து ராகத்தை அடிப்படையாக வச்சு இசைஞான இளையராஜா பண்ணியிருப்பார். இப்போ பாட்டு ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கும் போது செல்லோ ஸ்பீஸோட ஜானகிம்மா ஆரம்பிப்பாங்க. நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து திரு தேரில் நாமும் அமர்ந்து ஒரு கோயில் சேர்ந்த பொழுது அந்த கோயிலின் மணி வாசலை இங்கு மூடுதல் முறையோ அப்படின்னு பல்லவிலேயே உச்சந்தொட்டிருப்பாரு கவிஞர் முத்துலிங்கம். முதல் இடை இசையில முடியிறப்ப அழகா ஒரு வேலை பண்ணிருப்பார் ராஜா சார். என்னன்னா, வீணை வரும், அதுக்கு ஆப்போசிட்டா ஜலதரங்கத்தை பயன்படுத்தியிருப்பார். சாதா வேற ஒரு இசைக்கருவியோட பயன்படுத்தலாம், ஆனால் எந்த இசைக்கருவி இதுக்கு ஒத்து வரும்னு பார்த்து பார்த்து பயன்படுத்தக்கூடியவர் ராஜா சார். அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ முதல் சரணத்தை எஸ்பிபி ஆரம்பிப்பார். கண்ணன் பாடும் பாடல் கேட்க ராதை வந்தால் ஆகாதோ, பேசக்கூடாதவங்க இல்லை இருமல் மட்டும் வராது, இருமலுக்கு முன்னாடி ஒரு சிரமம் இருக்குது தெரியுமா, அதை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாரு எஸ்பிபி. இப்போ இந்த பாட்டை வாங்கி ஜானகி அம்மா பாடுவாங்க. ராதை மனம் ஏங்கலாமோ, கண்ணன் மனம் வாடலாமோ, வாழ்க்கை மாறுமோ, நெஞ்சம் தாங்குமோ அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. இப்போ ரெண்டாவது இடை செயலில் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்துருப்பார். வீணை வரும், வீணையை டாப்லையும் பேஸ்லையும் வாசிச்சிருப்பாருட்டா. இந்த பேஸில் வாசிக்கிறது ஏதோ ஒரு பெரிய அறிகுறி, ஒரு மோசமான அறிகுறி வர்றதாக நம்ம உணர்த்திக்கிட்டு இருக்கோம். பாதை மாறி போகும்போது ஊர் வந்தே சேராது, தாள மாறி போகும்போது ராகம் தோன்றாது அப்படி பாரு. இதுக்குள்ள அவர் இருமுறது, இருமுறத்துக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த பிரச்சனைகள், அவர் தொண்டையை சரி பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் எஸ்பிபி. இவங்க உடனே பாடும் புது வீணை எங்கே, ராகம் அதில் மாறும் எங்கே, காலம் மாறுமோ தாளம் சேருமோ அப்படின்னு இருப்பார் முத்துலிங்கம். என்ன முடிச்சிருப்பார்னா, அந்த பாட்டை ஒரு வினாவோட முடிச்சிருப்பார். ஏன்னா இவனுக்கு இவ்வளோ உடம்பு சரியில்லை, பிரச்சனையில் இருக்கா, அதுவும் பிளட் கேன்சர். இனி வாழ்க்கை அவனுக்கு தேருமா தேராதா, ரெண்டு பேரும் சேருவாங்களா சேரமாட்டாங்களா அப்படிங்கிற வினாவோட இந்த பாட்டை ரொம்ப அழகாக முடிச்சிருப்பார். எப்போ கேட்டாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய பாட்டு. அதுவும் அந்த பாட்டு வந்த நேரத்துலேருந்து இப்போ வரைக்கும் பாடகர்களுக்கு சவால் விடக்கூடிய பாட்டு. இந்த பாட்டை ஒருத்தர் மேடையில் அந்த இருமலோட, அதே மாதிரி இருமலுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி ஒரு பாடகர் பாடிட்டார்னா அவர் ஒரு பெரிய பாடகர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மோகனை பற்றி இதுக்குள்ளே சொல்லித்தாகணும். ஏன் அப்படின்னா, மோகனை இந்த பாட்டு முழுக்க க்ளோஸ் அப் ஷாட் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரெக்கார்டிங் தேட்டரில் இருக்கக்கூடிய காட்சிகள் க்ளோஸ் அப் ஷாட்டில் அதிகபட்சமாக மோகனை தான் காமிச்சிருப்பாங்க. மோகன் ஒரு கன்னடத்துக்காரர், ரெண்டு மூணு படங்கள் தான் நடிச்சிருப்பார் தமிழில், ஆனால் அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்கும். அதாவது உண்மையில் அது எஸ்பிபி தான் பாடுறாரா இல்லை மோகன் பாடுறாராங்கிற சந்தேகம் எனக்கே வந்துச்சு. அந்த அளவுக்கு அவ்வளவு அழகாக பண்ணியிருப்பார் மோகன். இந்த தொண்டையை தடவி கொடுக்கறது, அதே மாதிரி நெஞ்சு எரிச்சலை சரி பண்ணுறது, பாடும்போது சிரமப்படுறது, அதே மாதிரி இந்த பக்கம் பக்கத்தில் இருக்க பாடகி நல்லா பாடுறாங்க நம்மளால் பாட முடியலையே அப்படிங்கிற ஏக்கம், ஹெட்ஃபோனை சரி பண்ணுறது, இது முழுக்க ரொம்ப ரொம்ப துல்லியமாக பண்ணியிருப்பார் மோகன். இன்னொன்று, இந்த படத்தை பற்றி இசைஞான இளையராஜா கிட்ட கோவை தம்பி பண்ணது.
இந்த கதை வேறு ஒன்றும் இல்லை. வாழ்வே மாயம்னு ஏற்கனவே வந்த கதை மாதிரியே தான் இருக்கும். கிட்டத்தட்ட அதே இரத்த புற்றுநோய், அதே மாதிரி கதாநாயகன் இறக்கிறது மாதிரியான கதை. இந்த கதையை எழுதிட்டார் கோவைத்தம்பி, ஆர் சுந்தரராஜன் இயக்க சொல்லிட்டார். ஆனால் அவருக்கு ஒரு பயம் என்னென்னா, ஏற்கனவே ஒரு படம் வந்து வெற்றிகரமாக ஓடிருக்கு, அதே மாதிரியான கதை ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற ஒரு கணக்கில் நேராக இசைஞன் இளையராஜாட போகிறாரு. போயிட்டு, ஐயா சாமி, இந்த அருங்கு கதை, இந்த படத்தை ஓட வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படிங்கிறாரு இசைஞான இளையராஜா. இது என்ன பெரிய விஷயம், விடுக்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சவாலாக எடுத்துக்கிட்டு அத்தனை பாட்டையும் ஹிட் பண்ணுறார். இந்த பாட்டு இந்த படத்தில் ஒரு மைல்கல். அந்த வகையில் இந்த பாடலை பற்றி பேசியமைக்கு மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.